ஹை வெல்கம் துரிஷா மாத்தமெட்டிக் சைம் த்ரிஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென் செமசியர் மேக் சாப்டர் எயிட் ஸ்டேஸ்டிக்கன் ப்ராபெட்டிலிய எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் த்ரீயோட டுவெல்த்து சம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஷின் பார்க்கலாம் சம் பாய்ஸ் ஒரு பிளேயிங் அ கேம் இச்ச்தான் த்ரோன் பய்தம் லேண்டிங் இர்குலர் ரீஜியன் கிவன் இன் த ஃபிகர் இஸ் கன்சிடெட் அஸ் வின்

இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக ரெக்டாங்கிள் இருக்கா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டோட்டல் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் டோட்டல் டோட்டல் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்வல் டு எல் இன்டு பி நம்மளுக்கு வருமா எல்லுங்கிறது த்ரீ அண்ட் லென்த்து ஃபோர் அண்ட் பிரெத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீனு வரும் அண்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு டுவெல் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக இருக்கிறது டோட்டல் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா டுவெல் இது டோட்டலாக இருக்கா டோட்டலாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் என் ஆஃப் எஸ் மொத்தமாக இவ்வளோ இருக்குது அப்போ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு டுவெல் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்வல் பையார் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையார் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறுங்கிற ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஃபீட்டு ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஒன் ஸ்கொயர்னு இருக்கும் அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு பை வேல்யூடு தான் இருக்கும் அப்போ இதில் படுறது மட்டும்தான் தான் நம்மளுக்கு இந்த சர்க்குலர் ரீஜன்குள்ளே வரது மட்டும்தான் தான் நம்மளுக்கு வின் அது இந்த பை அப்போ இது வின் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி தானே கேட்டுருக்காங்க அப்போ இது தான் நம்மளுக்கு லெட் இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் லெட் a, the the probability of getting win in the game வந்து, நம்ம பயிர் எடுத்துக்கலாம் ஏன்னா இது இதுக்குள்ளே விழுகிற ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வின்னு அர்த்தம் மற்ற இடத்துல வரதெல்லாம் நம்மளுக்கு லூஸுன்னா அர்த்தம் அப்போ என் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு பை அப்போ நம்ம ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கணுமா இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் நம்மளுக்கு வரும் என் ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா பை பையோட வேல்யூ பை அண்ட் என் ஆஃப் எஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டுவெல் இப்போ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைடட் பை டுவெல் இருக்கா பாயிண்ட் எடுக்கிறக்காக இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம பண்ணிக்கலாம் மே நியூமேரேட்டில் இன்டூ ஹண்ட்ரட் பண்ணணும்னா நம்மளுக்கு டினாமினேட்டர்லேயும் இன்டூ ஹண்ட்ரட் நம்ம பண்ணணும் அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா த்ரீ ஒன் ஃபோர் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுன்னு வரும் இதை நம்ம கேன்சல் பண்ணணுன்னா நம்மளுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் செவன் பை சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ டேபிளை கேன்சல் பண்ணால் ஒன் ஃபைவ் செவன் பை சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இதுதான் ப்ராபிலிட்டி ஆஃப் வின் த கேம் இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் அவ்வளோதான் இந்த சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்